இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிளாஸ்டத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஸ்து தீபம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாஸ்து தீபம் அப்படிங்கிறது என்ன இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறது உண்டு ரெண்டு விதமான வழிபாடு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒன்று வாஸ்து தீபம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌகரியம் வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சௌகரியம் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சௌகரியம் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துட்டு அழகாக ஒரு பித்தளை சொம்போ இல்லை பித்தளையோ இல்லைன்னா மண் சுட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி நெரைச்சு இந்த தண்ணிக்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய தீபம் மெழுகு தீபம்னு சொல்லுவா பார்த்துருக்கேன் இல்லையா அந்த மெழுகு தீபத்தை மேலே ஏற்றிக்கணும் அந்த மெழுகு தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு காசு போட்டுக்கோங்க ரெண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்படி போட்டுண்டு வீட்டினுடைய வாசலுக்கு வலது போகிறோம் நீங்கள் உள்நோக்கி உள்ள வெளியிலெல்லாம் உள்நோக்கி ஏற்றி வைக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் மாலை நேரத்தில் ஏற்றிக்கோங்க இது வாஸ்து தீபம்னு சொல்லுவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் சௌகரியம் படலை சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லேசாக ஒரு கோலம் அதாவது இந்த கோலம் வந்து இப்படி இப்படி இல்லைன்னா நட்சத்திரம் வரைஞ்சி வாசலில் ஒரு தீபத்தை ஏற்றிக்கணும் அந்த முகம் கிழக்கு வடக்கு முகமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது வீட்டினுடைய வாசல் வெளிப்புறம் இல்லை வீட்டுக்குள்ளே அப்படி போட்டுட்டு ரெண்டே ரெண்டு புஷ்பம் இருந்ததுன்னா ரெண்டு புஷ்பம் அப்படி இல்லைன்னா ரெண்டு அக்ஷத்தை எடுத்து ஓம் வாஸ்து தேவதாயினமா வாஸ்து புருஷாயினமாக அப்படின்னு சொல்லிட்டு பிரீதின்னு சொல்லுவாங்க பிரீதினா இந்த தீபத்தினுடைய உனக்கு ப பரிகாரம் அதாவது அதுக்குண்டான பிரீதி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் சரி இதை பண்ணி பாருங்கள் நிறையா பேர் நான் சொல்கிறத கேட்டிருக்கேன் நான் அதாவது அவங்க பேசும்போது நான் பார்த்துருக்கேன் இது தீபம் ஏற்றுனா பலன் கொடுக்குமா அல்லது இந்த பூஜை பண்ணால் பலன் கொடுக்குமா இதை பண்ணால் பலன் நான் சொல்கிறத நல்லா சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம வேதத்தில் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா அதாவது யஜ்னத்துக்கு வந்து நிறையா பலன்கள் உண்டு அக்னியில் புரோஹிதம் பண்ணோம்னா அவ்வளோ சக்தி உண்டு தீபத்துக்கும் அவ்வளோ பலன்கள் உண்டு இருளை நீக்கக்கூடியது தீபம் இது பண்ணால் பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் என்றைக்குமே பலன் கொடுக்காது ஆத்மார்த்தமாக அதை பண்ணி பாருங்கள் அற்புதமான பலன்கள் கொடுக்கும் என்னத்தை தாய்ப்பாசம் அப்படின்னு சொன்னால் அது வார்த்தை தாய் பாசத்துக்கு இணைய அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இல்லையா தந்தை பாசத்துக்கு உண்டான இணையாக எதுவுமே கிடையாது அதே மாதிரி தான் தெய்வ பக்தியும் இந்த தெய்வ பக்தியை ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றம் கொடுக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களை நீங்கள் முன்னேற்றத்துக்கு எல்லாமே தொழில் பண்ணி உத்தியோகம் பண்ணி முயற்சி செய்து அதுக்கப்புறம் தான் பணம் கண்டிப்பாக வரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த தெய்வ வழிபாட்டோடு சேர்ந்து அதை பண்ணும்பொழுது அற்புதமான பலன்கள் கொடுக்கும் இதை பண்ணி பாருங்கள் வாஸ்து தீபம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த வாஸ்து தீபம் வீட்டில் நம்ம செய்து பார்க்கும்போது வாஸ்து குறைகளை நீக்கும் வீட்டில் ஒரு சுபீக்ஷம் பெருகும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரவுகிற நன்றி